வணக்கம் நான் எட்டி சோழன் கருப்பு ஆட்டை கண்டுபிடித்து விட்டோம் அமைச்சர் அதிரடி இனி பிரச்சனை கிடையாது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரிசாவில் பால்சூர் மாவட்டத்தில் மூன்று ட்ரெயின் ஆனது ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்டது அதுல இருநூத்தி பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த கோர விபத்துக்கு என்ன காரணம் உலகத்திலே எங்குமே நடக்காத ஒரு நிகழ்வு ஒரிசாவில் நடந்திருக்கு இந்த மாதிரியான விபத்து இது வரைக்கும் நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நடந்த மாதிரியான வரலாற்று பதிவுகள் கிடையாதாமே ரெண்டு ட்ரெயின் ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்டு இருக்கிறதா இல்லை ஆற்றில் கூட கவிழ்ந்து போயிருக்குதான் அரியலூரில் மழை பெஞ்சதுனால பாலை அடிச்சுக்கிட்டு போயிட்டு அப்போ ட்ரெயின் கவிழ்ந்து கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த மாதிரி பெரிய உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்குது ஆனா மூன்று ட்ரெயின் ஆனது ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்டது இதுதான் முதல் முறை ஒரு ரெண்டு ட்ரெயின் ஒன்று ஒன்று மோதிக்குச்சுன்னா ஏதோ சிக்னல் சரியில்லைப்பா மோதிக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மூன்றாவது வந்து மோதுதுன்னா இது வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத இருக்குது எப்படி நடந்தது யார் செஞ்ச சதி யாருடைய தவறு தொழில்நுட்பம் வந்து தவறா ஏன்னா வளர்ந்து விட்டு இருக்கின்ற தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்று பிரதமர் அவர்களையும் சரி அவர்களையும் சரி எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டு வைத்தன அதிலையும் மம்தா பானர்ஜி போன்றவங்கெல்லாம் வந்து நம்முடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டாங்க இங்க ஒருங்கிணைப்பு சரி கிடையாது தொழில்நுட்பங்கள் சரி கிடையாது பல இடங்களில் பழுதடைந்திருக்கிறது மரணங்கள் ஐநூறை தாண்டும் அப்படின்னாங்க ஆனால் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று கணக்கெடுப்பின் படி இருநூத்தி அறுபத்தி நாலு தான் உயிரிழந்திருக்கிறார்கள் எல்லோரும் மீட்டு விட்டோம் இனி ரயில் பெட்டிகளை அகற்றுவது தான் வேலை ரயில் பெட்டிக்குள்ள யாருமே இல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பீதியை கலப்புறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்க பக்கத்துல இருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னைக்கு நிலைமையை சொல்றீங்க நாளைக்கு எவ்வளவு பேர் காயமடைந்தவர்கள் உயிர் இருப்பாங்க அப்படின்னு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா காரணத்துக்கு நீ தான் காரணம் அதோட போச்சுன்னா நான் இல்லை அப்படின்ற போட்டி எல்லாம் வந்தது சோ உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த காரணம் என்ன அமைச்சரவர்கள் வந்து வெளியிட்டு என்ன தவறு என்று சொல்லுகின்ற பொழுது இன்டர் லாக்கிங் சிஸ்டம் வந்து சரியா பொருந்தல ஏற்கனவே இந்த விஷயத்தை நம்ம நேற்று மாலையிலே சொல்லிட்டோம் அதாவது சரக்கு ரயிலானது அதனுடைய வழியிலிருந்து மாற்று வழியில் போனோம் சரக்கு ரயில் போகின்ற வழியில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் போனோம் அதனால் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக தண்டவாளத்தை அப்படியே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே ஷிஃப்ட் பண்ணுகின்ற போது தண்டவாளம் லாக் ஆகலை ஆனால் க்ரீன் சிக்னல் மட்டும் எரிஞ்சு போயிடுச்சு ஆனால் எல்லாம் சரியாக வந்து இன்டர்லாக்கிங் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மாற்றினவர் அப்படியே போயிட்டார் ஆனால் ஆக்சுவலாக வந்து இன்டர்லாக்கிங் சரி கிடையாது அதனால தான் சரக்கு ரயில் மீது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆனது மோதிச்சு அப்படி உடனே ரயில் பெட்டிகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது மாற்று தண்டவாளத்திலும் போய் பெட்டிகள் விழுந்தது இது தெரியாம பெங்களூர்ல இருந்து கல்கத்தா நோக்கி வந்த அவுரா எக்ஸ்பிரஸும் அது மேல மோதிச்சு அதனாலதான் மூன்று ரயிலும் ஒன்றுடன் மோதுவதற்கான காரணமாக அமைந்து போய்விட்டது அதோட இது ஏதோ சதி வேலையாயிருக்கும் இல்ல மத்திய அரசாங்கம் நிறைய தவறு செய்திருக்குது இதை திசை திருப்புவதற்காக அவங்களே செய்திருக்கின்ற சதி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க அதுவும் இல்லாம காரணத்தை இன்றைக்கே சொல்ல வேண்டும் ஏன் மௌனம் காக்கின்றீர்கள் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் அப்படின்னு நம்முடைய ஆர் ராசா எல்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு காரணத்தை கண்டுபிடிப்பது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடையாது அது மட்டுமே நோக்கம் கிடையாது வேற வேலையும் இருக்குது முதல்ல உயிருக்கு போராடுகின்றவர்களை முதல்ல காப்பாற்றணும் உயிரிழந்தவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு பிறகு பாதையை சரி பண்ண வேண்டும் ஸோ மருத்துவம் முக்கியமா காரணங்கள் முக்கியமா அதையும் தாண்டி எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விபத்து நடந்து போய்விட்டது அதை வைத்து அரசியல் செய்வாங்க கருத்து கிடையாது ஆனால் அவருடைய வாயடைப்பதற்காக ஏதாவது ஒரு பொய் காரணங்களை சொல்லிவிட்டோம்னு வச்சுங்களேன் இந்த தவறை எதிர்காலத்தில் நம்ம வந்து திரித்துக் கொள்ள முடியாது அதனால அமைச்சராக இருந்தாலும் சரி மோடி அவர்களாக இருந்தாலும் சரி உண்மையான காரணங்களை கண்டறிய வேண்டும் அதற்கு முதல்ல ரயில் பெட்டிகளை அப்புறப்படுத்த வேண்டும் ரயில் பெட்டிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அங்கிருக்கிற மக்களை முதல்ல மீட்டெடுக்க வேண்டும் முதல்ல மீட்பு பணிதான் முக்கியம் என்பதை நம்ம மோடி அரசாங்கமானது கருத்தில் கொண்டது அதனால தான் உயிரிழப்புகள் அதிகமாக இல்லாம இன்றைக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு மட்டும் பதிவாகி இருக்கிறது அதோட போச்சுன்னா காயமடைந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இருக்கிறாங்க பாரு அவங்களுக்கு உரிய சிகிச்சை கூட அளிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது என்று சொல்றாங்க அதுலேயும் ரயில் பெட்டிலிருந்து வந்தவங்க பல பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து காயமடைந்து முதலுதவி பட்டியை தேடுறாங்க ஆனால் எந்த ட்ரெயின் பட்டியலும் முதலுதவி பட்டியே கிடையாது ரெண்டாவது முதலுதவி பட்டி இருக்கிறது ஆனால் அதுக்குள்ள மருந்தே இல்லை அந்த மாதிரி நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்குள்ள இருந்தது ட்ரெயின் கட்டமைப்பும் சரியில்லை சிக்னலும் சரியில்லை இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னது மாதிரியே ஆயிரம் குற்றச்சாட்டுகளையும் மத்திய அரசாங்கமானது பொறுமையாக வாங்கி கொண்டது பிறகு தீர விசாரித்தது ஆய்வு நடத்தியது ஆய்வுக்கு பிறகு என்ன தவறு என்பதை பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டார்கள் அதுதான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ஆனது சரியா ஒர்க் பண்ணல இதை மாத்தனவரு கரெக்டா கண்காணித்து இருக்க வேண்டும் அவருடைய தவறுனால தான் இது நடந்திருக்கிறது அதோடு இல்லாம இந்த இடத்துல சிக்னல் சரியில்லை என்று சொல்லிவிட்டு பிப்ரவரி எட்டாம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு ரயில்வே மண்டல செயல்பாட்டாளருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதியே சொல்லிக்கிறாங்க சிக்னல் சரியில்லைப்பா அப்படின்ட்டு இது எப்படி தெரிஞ்சதுன்னு பார்க்கும்போது கர்நாடகாவிலிருந்து கல்கத்தா நோக்கி போக வேண்டிய இரண்டு ரயில்கள் நேருக்கு நேராக மோதிக்கொள்ள இருந்து தான் இதை வந்து ரெண்டு டிரைவர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த டிரைவர்கள் கண்டுபிடிச்சதுனால ரெண்டு ட்ரெயின் நேருக்கு நேர் மோதி கொள்வது பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து பார்த்தா தவிர்க்கப்பட்டது இல்லைனா அப்போதே வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த தருணத்தில் எப்படி ஒரே தண்டவளத்தில் நேருக்கு நேர் ரெண்டு ரயில் வரும் அப்படின்னு பார்த்த பிறகுதான் தெரியுது சிக்னல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தென்மேற்கு மண்டல செயல்பாடுகள் இருக்கு அப்பா சிக்னல் சரியில்லை அப்படின்னு மூணு மாசத்துக்கு முன்பாக தெரிவிச்சிருக்காங்க ஆனால் பாருங்க அங்கிருந்த ஆபிசர்களுடைய அலட்சியம் காரணமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பேருடைய உயிர் பறிபோயிருக்கிறது உயிர் போயினதையும் தாண்டி எவ்வளவு பேருக்கு உடல் அங்கீவினங்கள் ஏற்படும் வாழ்நாள் முழுவதும் அதன் மூலமாகவே அலையணும் எல்லாமே நல்லா இருந்தா கூட இந்த உலகத்தில் எவனை மதிக்க மாட்டேங்கிறான் உடல் குறைபாடோடு இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க கூட மதிக்க மாட்டாங்களே அவங்க கொடுக்கின்ற ஒரு லட்சம் ஐம்பதனாயிரம் காயமடைந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவுமா குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா கண்ணியமா வாழ முடியுமா அதோட போச்சுன்னா என்னப்பா கவா சிஸ்டம் ஏன் இல்லை இந்த ட்ரெயின்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் அமுல்படுத்துகின்றார்கள் நம்முடைய ரயில்வே நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெருசுன்னு தெரியும் அவ்வளோ பெரிய ரயில்வே நெட்வொர்க்குக்கு கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுல இந்த கவாச் சிஸ்டம் என்ற கவசத்தை பொறுத்திவிட முடியுமா அதனால் இது ஏன் முழுமை பெறலை அது இருந்தால் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை தாண்டி நம்முடைய ரயில் பெட்டிகளை பொறுத்து வரைக்கும் ஜெர்மன் டெக்னாலஜியில் வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டிருக்குதான் அதனால தான் ரயில் இன்ஜின் மீது பெட்டி ஏறினால் கூட அதில் உள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருந்தாங்க காயமடைந்தவர்களுக்காண்டி உயிர் பறிபோகலை மற்றபடி நம்ம நார்மலாக பெட்டியை தயாரிப்பேன் பாருங்கள் அந்த மாதிரியே ரயில் பெட்டிகளை தயாரிச்சிருந்தா பெட்டிகள் அப்படியே அப்பளம் போல் நொறுங்கி போயிருக்குமா அதனால கண்டிப்பாக எக்கச்சக்கமான பேருடைய உயிர் பறி போயிருக்கும் அப்படின்றாங்க இப்போதைக்கு ரெண்டு பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மோதிச்சு இல்லையா அந்த ரெண்டு பெட்டியில் இருக்கிறவங்க தான் உயிர் இழந்திருக்காங்க மற்றவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தான் அடைந்திருக்குது இதற்கு காரணம் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரயில் பெட்டிகள் அந்த ட்ரெயினில் இருந்தது தான் அப்படின்னு தகவல் தெரிவிக்கிறாங்க அதை தாண்டி இந்த ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு வந்த டிரைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிரே சரக்கு ரயிலானது நிற்குது என்பதை பார்த்து சடனாக பிரேக் அடிச்சிருக்கிறார் அதனால தான் உயிரிழப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி நேற்று நம்ம பேசியிருந்தோம் புரோட்டோக்காலெல்லாம் உடை திறந்து விட்டு மோடி அவர்கள் ஓடி வந்தார் அவரை பொறுத்தவரைக்கும் உயிரை பற்றியே கவலைப்படலை அதிகாரிகள் கவலைப்பட்டாங்க அமைச்சர்கள் கவலைப்பட்டாங்க இருந்தாலும் என் மக்கள் வதைப்படுகின்ற இந்த நேரத்தில் நான் அங்கே இருந்து ஆலோசனை நடத்த முடியாது அப்படின்னு நேரடியாக வந்தாருப்பா புரோட்டோக்கால்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு அப்படின்னு வீடியோ பேசிருந்தோம் அதுக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏயா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு மேலாக உயிரிழந்து கிடக்கிறாங்க நீ என்னன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்கள் வந்து புரோட்டோக்காலையெல்லாம் உடைச்சிட்டு வந்தாருப்பா அப்படின்னு பெருமைப்பட பேசுறீங்க நியாயமாக இருக்குமா உயிர் முக்கியமா இல்லை பிரதமர் மோடி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது முக்கியமா

இருங்க பொறுமையாக போலாம் அப்படின்னு பாதுகாப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இணையதளத்தில் ஒரு செய்தி கிடைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தாயார் இறந்த போது கூட மோடி அவர்கள் அந்த அளவுக்கு உடைந்து போய் விடலையாம் ஆனால் இந்த இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் உயர்ந்து விட்டார்கள் என்று சொன்ன பிறகு உடைந்தே போய் விட்டாராம் அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகிட்டாராம அதாவது ஒரு நிமிடம் கூட சும்மா இல்லாம ஃபோன் பேசிக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் வேண்டும் என்று எப்போதும் பரபரப்பாக இருந்தாராம் அதோட போச்சுன்னா உயிரிழந்தவர்கள் உடலை பார்த்து அவர் அழுதுதாகவும் நமக்கு தகவல் தெரிவிக்கிறது ஏனென்று கேளுங்களேன் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு உடல்களை கொண்டு போய் வைத்தா குளிர்சாதன பட்டி தான் ஒர்க் பண்ணுமா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அவங்களுக்கு மருத்துவம் எங்கே பார்ப்பது அந்த அளவுக்கு பெட் இருக்குமா கொரோனா காலத்தில் கூட எல்லாவற்றையும் ரெடியாக ரெடியா தான் அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்த்தோம் ஆனா இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு விபத்து என்றால் எவ்வளோ பேருக்கு ரத்தம் இல்லாமல் இருந்திருப்பாங்க எவ்வளோ பேருக்கு பெட் இல்லாமல் இருந்திருப்பாங்க எத்தனை பேருக்கு காயத்தை சுற்றுவதற்கு துணி இல்லாமல் இருந்திருப்பாங்க இப்படி போர்க்கால அடிப்படையில் மருத்துவம் பார்க்க வேண்டிய நிலை இருக்கும் அந்த தருணங்களில் எவ்வளோ பேர் ஓலமிட்டு ஓலமிட்டிருப்பார்கள் எவ்வளோ பேர் காயமடைந்தவர்களுடைய கண்ணீரை பார்க்க வேண்டியது இருக்கும் தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் போன பிறகு அங்கே காயமடைந்தவர்களை பார்த்துவிட்டு கண்ணீர் சிந்தனார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிறது அது இன்னொரு செய்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் உலா வருகிறது என்னன்னு பார்க்கும்போது நம்ம இருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிவகுமார் அவர்களும் ஒரிசா போயிருந்தாங்க அங்கே போய் பார்த்த பிறகு ஐயோ தண்டவாளம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்தவர்கள் அப்படியே சிதறி கிடந்தார்களாம் அதாவது மன வலிமை இல்லாமல் பலவீனமானவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அந்த அளவுக்கு ரத்த வெள்ளங்களும் உடல்கள் சிதறி போய்விட்டும் மரணம் ஏற்பட்டு அங்கே கிடக்கின்றவர்களும் பார்க்கின்ற போது கொடூரமாக இருந்தது என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து செய்திகள் மத்தியில் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரொம்ப கோரமா இருந்துதான் சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா காணொலி மூலமாக நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அப்ப உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து நம்ம முதலமைச்சர்கள் சொன்ன விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம உயிரிழந்தவர்களுக்கு எந்த விதத்திலும் சொந்த பந்தம் கிடையாது நமக்கே வந்து அந்த உடல்கள் சிதறி இருப்பதும் காயம் அடைந்தவர்களுடைய அவல குரல்களும் கேட்கின்ற போது மனசு கேட்கலையே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு மனவேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் வேதனை அடைந்தாலும் அதிலையும் அழுதே விட்டார் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு அங்கே படுகோரமான நிகழ்வு நடந்திருக்குது இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள் நம்ம இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை தான் மாத்திருக்கோம் சரியா புரிந்திருக்கா இல்லையா பொதுவாக ட்ரெயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சிக்கமான பேர் பயணிக்கின்றார்கள் அதுக்கு காரணமும் இருக்குது கட்டணங்கள் குறைவாக இருக்குது அதோட பசங்க ரயில் வேகமாகவும் போகுது சரியான நேரத்துலையும் போய் சேர்ந்துடலாம் சரியான நேரத்துலையும் வந்து சேர்ந்துடலாம் அதனால் எல்லாருமே மேக்சிமம் ஏழையாக இருக்கிறவங்களும் சரி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி ட்ரெயினை தான் பிடிச்சிக்கிட்டு வராங்க பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து வர முடியுங்களா கட்டணங்கள் குறைவாக இருந்தாலும் விமானத்தில் நம்ம போக முடியுமா அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிகமான பேர் பயணப்படுகின்றது இந்த ட்ரெயினில் தான் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி விபத்தும் உள்ளாவது கிடையாது பாதுகாப்பான பயணமாக இருக்கிறது இரண்டாவது பார்த்துக்கிட்டே போல ஜாலியாக ஒரு டூர் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரெயினை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெயினில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க நம்பிக்கையுடன் அவங்களுடைய உயிர் போனதாக இருந்தாலும் உடல்கள் வந்து காயமடைந்ததாக இருந்தாலும் ரொம்ப கொடுமையான நிகழ்வு தான் அதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆள் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பார்க்காத போனது இவ்வளோ விஷயங்களுக்கு காரணமாக ஆகி போய்விட்டது இப்போது ஒட்டுமொத்தமாக மீட்டு விட்டார்கள் ரயில் பெட்டிகள் அப்புறப்படுத்தப்படுகிறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தை சரி செய்வது முடிப்பது வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கால அடிப்படையில் செஞ்சிட்டு இருக்காங்க புதன்கிழமைக்குள்ளாக ட்ரெயின் ஆனது நார்மலாக அந்த வழியில போகும் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அங்கேயேதான் முகாமிட்டு இருக்கின்றார் அதை தாண்டி தமிழகத்திலிருந்து போன ரெண்டு அமைச்சர்களும் இன்னும் ஒரிசாவில் தான் இருக்கிறாங்க தமிழர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆறுதலான செய்தி நம்ம முன்ன சொன்னதையும் சொல்லி இந்த வீடியோ முடிப்போம் தமிழர்கள் யாரும் உயிரிழக்கல ஆறு பேருடைய நிலைமை என்னன்னு தெரியல ஒரிசாவிலே வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு அறையை திறந்திருக்காங்க அங்கேயும் தொடர்பு கொள்ளலாம் மொத்தத்துல மீட்பு குழுவினரை முதல்ல பாராட்டணும் மீட்புக் குழு வருவதற்கு முன்பாக உள்ளூர் மக்கள் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லணும் அதை தாண்டி இவ்வளவு விரைவாக மீட்டெடுத்து மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்ததுக்கும் நம்ம வந்து நன்றியை சொல்லணும் எல்லாவற்றையும் விட இந்த விபத்து எப்படி நடந்தது என்பதை பற்றி விரைவாக கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படி கண்டுபிடிக்கவில்லை என்றால் ஆளுக்கு ஒரு செய்தியை பரப்பி எப்பா அவ்வளோதாடா சாமி தொடர்வண்டி பயணமா அதை விட நான் தற்கொலையே பண்ணிக்கலாம்டா அங்கே போய் உடல் சிறிது சாவதை விட என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் பரப்பிட்டு இருப்பாங்க இணையதளம் முழுவதும் இல்லை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட ஏன்னா அவங்களுக்கு தேவை பிரேக்கிங் நியூஸ் தான் அதனால் மத்திய அரசாங்கமானது இந்த தவறு எதனால் நடந்தது என்பதை பற்றி தெளிவாக விரைவாக கண்டுபிடித்து விட்டார்கள் அதற்கு ஒரு நன்றியை நம்ம வந்து சொல்லித்தான் ஆக வேண்டும் அதனையும் தாண்டி இந்த தவறிலிருந்து மத்திய அரசாங்கமும் சரி ரயில்வே அமைச்சகமும் சரி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இனி இந்த மாதிரி விபத்துகள் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்ணுவாங்க அவியல் பண்ண மாட்டாங்க இவற்றையெல்லாம் மிதித்து ஏறி மேலே வர வேண்டியது மோடி அவர்களுடைய கடமை என்ன நடக்க போது என்று பார்ப்போம் இப்போதைக்கு எல்லாரும் மருத்துவமனையில் இருக்காங்க உயிரிழந்தவர்கள் என்று அடையாளம் காணாது இருக்கின்ற உடலிருந்து துர்நாற்றம் வருவதாக கூட செய்திகள் வருவது எவ்வளோ கொடுமை பாருங்கள் ஒரு ஆள் செய்த தவறு சரி இது அமைச்சகத்தினுடைய தவறும் இதில் அடங்கியிருப்பதனால ஒருத்தர் மீது பழி போட்டு மட்டும் தப்பித்து விட முடியாது ஏன்னா மூணு மாதத்துக்கு முன்பாகவே சிக்னல் ஃபெயிலுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது சரி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு அதோட கருப்பாடுகளை கண்டுபிடித்ததனால உரிய தண்டனை வழங்கப்படும் என்றும் அதோடு பற்றினா இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காது என்றும் அமைச்சர் உறுதியளித்திருக்கின்றார் சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றிங்க